ஹலோ கிளாஸஸ் நண்பாஸ், வணக்கம், வாங்க, வெல்கம் டு த வாடா உள்ள. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோவில் ஒரு கிரவுண்ட் அட்டாக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கள்ள தூக்கும் எரியும் பவுலர்ஸ் வச்சு தான் பார்க்க போகிறோம். அட்டாக்ல 3 ஸ்டார் போட்டாங்க இல்லையா, அவங்களோட அட்டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, தமிழ் அண்டா கிளான்லேருந்து தமிழ் அவருடைய அட்டாக்ஸில் இறக்கியிருக்காப்புல. எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்னீக்கி வச்சு நல்லா ப்ராப்பராக பாத்திங் செட் பண்ணுறாப்புல. மொத்தமாக 8 இடத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டு டவுன் ஹாலுக்கு நல்ல ஒரு வேல்யூ எடுத்துருக்காப்புல. ஸ்கேட்டர் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காலி ஆயிடுச்சு. ஓகே, இவருடைய ஐஸ் கோலம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே பிச்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லை தூக்கி எறியும் பவுலர் வாயன், அவனை வந்து இறக்கி விட்டுருக்காங்க. அப்படியே கீரோஸு, லாக் லான்ச்சரு எல்லாமே இறக்கி விட்டுருக்காங்க. கொத்தா பாருங்கள் பேஸ்குள்ளே வந்து வந்துட்டுருக்கு வார்டனோட எபிலிட்டி. ஓகே, ஆர்சியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் கட் அடிச்சு போயிட்டுருக்குது. இங்கே சிசிட்டிருக்கா இருக்குது, சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மணியனு ஐஸ் கோலம் வந்து டவுன் ஆகி மொத்தத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி விட்ருக்கு. ஆப்போனண்ட் குயினு, ஸ்கேட்டர் ஷாட்டு எல்லாமே ஓகே, நல்ல வேல்யூ தான். பவுலர்ஸ் வந்து இங்கே அப்படியே கள்ள தூக்கி தூக்கி என்ன பண்ணிட்டுருக்கு, உருட்டி உருட்டி என்ன பண்ணு, எல்லா டிஃபென்ஸுமே காலி பண்ணிட்டுருக்கு. பத்தாவதுக்கு இந்த ஐஸ் கோலம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகி எல்லா ஃப்ரீஸையும் எல்லா டிஃபென்ஸுமே ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருக்குது. பவுலர் வச்சு ஒரு 3 ஸ்டார் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பவுலர்ஸ் வச்சு ஒரு 3 ஸ்டார் தான் போட போகிறோம். ஓகே, சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி வந்து அந்த இடத்துல ரைட் சைடில் வந்து ஒரு நல்ல வேல்யூ கொடுத்துட்டு டவுன் ஆச்சு. கிளியரன்ஸ்க்காக என்ன பண்ணுறாப்புல ஒரு விச் இருந்தது, அதுவும் கிளியர் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இங்கே ஹீரோஸ் வந்து நல்ல வேல்யூ வித் பவுலர்ஸோட கோயிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 8 இருக்குது, அப்புறம் விச்சஸ் ஏகப்பட்ட விச்சஸ் இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு அட்டாக் தான். பவுலர் கள்ள தூக்கி எறியும் பவுலர், அப்புறம் விச்சஸ்ஸு, ஒரு டவுன் ஹால் 14 இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்ட் அட்டாக்ல வேல்யூ கொடுக்குதுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயந்தான். ஒரு சூப்பரான ஒரு ஸ்கொயர் ஷேப் பேஸை வந்து என்ன பண்ணியிருக்காப்புல பவுலர்ஸ் அண்ட் விச்சஸ் வச்சு அழகாக கிளியர் பண்ணியிருக்காப்புல. ஓகே, ஒரு 3 ஸ்டார் பார்த்துட்டோம். ஏகப்பட்ட ட்ரூப்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா பேஸில் இன்னும் இருக்குது பாருங்கள். விச்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எட்டிஸ் இருக்குது, ஹீரோஸோட ஹெல்த் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. வாங்க இப்போ அடுத்த அட்டாக் பார்க்கலாம். அடுத்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்ட்ராட்டஜி தான். பவுலர்ஸ் வச்சு என்ன பண்ணுறோம், ஒரு 3 ஸ்டாரு. இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்போ, ஏன்னா பார்த்தீங்கன்னா மொத்தமாக 19 பவுலரு, பட் ஆனால் இதில் வந்து எர்த் எதுவுமே இல்லை. குயின் சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா 12:00 இறக்கி விட்ருக்காப்புல. 2 எலக்ட்ரோ டிராகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாத் செட் பண்ணுறதுக்கு பண்ணுறாப்புல. ஓகே, இவருடைய பெக்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடுமுட்டு பழனிச்சாமி, பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பவுலர்ஸுமே இறக்கி விட்ருக்காப்புல. அதுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வார்டனு எல்லாமே ஒரே இடத்துல இறக்கி விட்ருக்காப்புல. இந்த அட்டாக்ல எப்படி ஒரு 3 ஸ்டார் வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். பயங்கரமாக இருக்கும் போல. இங்கே பாருங்கள், ஒரு ஊதா கலர் ஸ்பெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஜை வந்து போட்டிருக்காப்புல பவுலர்ஸ்க்கு. அப்புறம் டவுன் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீஸு, சிசி ட்ரிக்கெலாம் இருக்குது. சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் முனியனு, அதுக்கு ஒரு பாய்ஸனு. ஓகே, ஒரு ஜம்ப் போட்டிருக்காப்புல டவுன் ஹால் பின்னாடி. வார்டனோட எபிலிட்டி ஆக்டிவேட்டாக பண்ணிட்டாப்புல எல்லாமே மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்குள்ளே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. ரேஞ்ச் போட்டுக்கினே இருக்காப்புல மைன்ஸை. ஓகே, ஜம்ப் போட்டிருக்கு, ஜம்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பவுலர்ஸுமே வந்து மல்டி கம்பார்ட்மெண்ட், 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது, 2 கம்பார்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போயிட்டுருக்கு. இன்னும் ஆர்சியோட எபிலிட்டி, அதுக்கப்புறம் குயினோட எபிலிட்டி இருக்குது. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பவுலர் அட்டாக் பார்த்துட்ருக்கோம். இங்கே ஒரு பயங்கரமான ஒரு பவுலர் ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே. ஓகே, இங்கே பாருங்கள், 8 பாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டரை வந்து நோட்டு வந்துட்டுருக்கு. ஓகே, குயினோட எபிலிட்டி ட்ரிகர் பண்ணிட்டாப்புல ஒரு சூப்பரான ஒரு 3 ஸ்டார் பார்க்குறோம். சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது, பவுலர் அட்டாக் தான். நம்ம இது வரைக்கும் கிரவுண்டட் அட்டாக்ல வந்து பவுலர் யூஸ் பண்ணி நம்ம அதிகமாக பார்த்துருக்க வாய்ப்புகள் இல்லை. இந்த அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டார், அழகான ஒரு 3 ஸ்டார் கொடுத்துருக்காப்புல. பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ன்னு போட்டுருக்காப்புல, பேரே பயங்கரமாக இருக்குது. இச்சச்சி எச்சச்ச எச்சச்ச அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி வருது, அந்த மாதிரி தான். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு டவுன் ஹால் 14 ஒரு பவுலர் அட்டாக் தான் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் அம்பையர்லேருந்து ஜெயம் ப்ரோ வந்திருக்காப்புல. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இவருடைய வார்டன் சார்ஜிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்புல ஃப்ரம் 3:00. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 6:00 இவருடைய எலக்ட்ரோ டிராகன் வச்சு பார்ட் செட் பண்ணுறாப்புல. ஸோ மோர் தென் ஓரளவுக்கு ஒரு பாத்திங்க போட்டுவிட்ட பிறகு இவருடைய எட்டிஸ் அண்ட் பவுலர்ஸ் வந்து பேஸ்குள்ளே போக போகுதுன்னு நினைக்கிறோம். ஒரு ஜம்ப் வச்சுருக்காப்புல, 2-3 ஊதா ஸ்பெல்லு ரேஜு, அதுக்கப்புறம் 3 ஃப்ரீஸ் கையில் இருக்குது. ஓகே, எலக்ட்ரோ டிராகன் நல்ல வேல்யூ கொடுத்துருக்குன்னு சொல்லணும், ஏன்னா நல்ல ஒரு பாத்திங் செட் பண்ணியிருக்கு. வார்டனும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்க, இவருடைய எட்டி அப்புறம் பவுலரு லாக் லான்ச்சர் எல்லாத்தையுமே கொத்தாக இறக்கி விட்ருக்காப்புல.
அலாங்குவத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் மாடுமுட்டி பழனிச்சாமி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி, நல்லனூர் நாச்சியார், வாழனோட எபிலிட்டி ட்ரிகர் பண்ணியிருக்காப்புல. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினுமினுக்கு மின்னும் ஓகே ஒரு ரேஞ்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப் போட்டிருக்காப்புல பாருங்கள், டவுன்லோட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி. இந்த லாக் லான்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒட்டிட்டு தான் இருக்குது கரெக்ட் ஊட்டுக்கட்டையை. ஓகே ஐ திங்க் லாங் லான்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டவுனால் உடச்சு விட்டு இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பாம்ஸ் டவுனால் உடச்சு விட்டுருக்கு, சிசி ட்ரிகராக இருக்குது, சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மணியனே பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இன்ஃபார்மே அங்கே தான் வச்சுருக்காப்புல, எல்லாமே மல்டி வரையிறேன். ஸோ ஒரு என்ன ரெண்டு ஒரு ரேஞ்ச் இருக்குது, அந்த ரேஞ்ச் எங்கே யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். கிங்கோட எபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குயினோட எபிலிட்டி இருக்குது, இன்னும் ஆறு சூப்பர் ஸ்னீக்கி வச்சுருக்காப்புல, அதை எங்கே யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃபைனலாக இந்த அந்த உலா ரேஞ்சு போட்டாப்புல கிங்கோட எபிலிட்டி ட்ரிகர் பண்ணிட்டாப்புல கிங்கு மாடமுட்டி பழனிச்சாமி செவத்தை உடச்சிட்டு இருக்குது. ஓகே ஒரு சூப்பரான ஒரு அட்டாக் ஃப்ரம் சவுந்த ஜெயம் ரோமன் அம்பையர்லேருந்து பயங்கரமான ஒரு அட்டாக் கொடுத்துருக்காப்புல, எட்டிஸ் அந்த பவுலர்ஸ் வச்சு கிரவுண்ட் அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெக்காஸ் மேட்ச் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் பார்ப்போம் அதிகமாக. இந்த கிரவுண்டை டவுன் ஹால் 14ல இந்த பவுலர்ஸ் இன்னமும் வேலை செய்யுதான்னு கேட்டால் எஸ் கண்டிப்பாக நம்ம சொல்லியாகணும், பயங்கரமாக வேலை செஞ்சுட்டுருக்குதான் சொல்லணும். அந்த ஸ்னீக்கியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்ஸ்க்குலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காப்புல, அந்த ரெண்டு ஸ்னீக்கியை வந்து ஏன் யூஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டன் இருக்குது, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஸ்னீக்கியை ஃபோல்ட் பண்ணுறாரு. குயின் வந்து அந்த கிட்டனை கிளியர் பண்ணோடனே அந்த ஸ்னீக்கியை வந்து யூஸ் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். எஸ் அந்த ரெண்டு ஸ்னீக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே யூஸ் பண்ணவே இல்லை, இங்கே யூஸ் பண்ணுறாரு ஆர்மி கேம்புக்கு. ஓகே ஸ்னீக்கியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு லூட்டு திருடன் தான் சொல்லி ஆகணும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லூட் திட்டத்துக்குலாம் வேலையே இல்லை, 3 ஸ்டார் எடுத்து கொடுத்தா முடிஞ்சுது. ஓகே சூப்பரான ஒரு அட்டாக் பார்த்தோம், பவுலர்ஸ் வச்சு ஒரு 3 ஸ்டார் 3 அட்டாக்கில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறது வைக்கும். சைனிங் ஆஃப் வாடா உள்ள, தேங்க்யூ தேங்க்யூ.